வணக்கம். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தோம்னா முனிச்சாலை ரோட்ல அமைந்திருக்கும் சத்யால இருக்கோம். இப்ப வந்து நம்ம என்ன டீட்டெயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு வந்து ஏசின்றது எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம், ஒரு கஸ்டமர் என்ன ஐடியால இருக்காங்க, அவங்க என்ன ஏசி வாங்கலாம் அப்படின்ற மைண்ட் தாட்ல நம்ம ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ பிராண்டட்னு போயிட்டீங்கன்னா ஒரு 5 பிராண்டட் வந்து காமனா எல்லாருக்குமே தெரிஞ்ச பிராண்டு. அது என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஏசின்னு போயிட்டீங்கன்னா, நான் இப்போ சொல்லியிருந்தேன்ல என்னென்ன பிராண்டுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஏசி பிராண்டு, ஏசி கேட்டகரின்னு போயிட்டீங்க அப்படின்னா ஓல்டாஸு, டைகின், ப்ளூ ஸ்டாரு, ஓஜி, மிக்சி பிசி, கேரியரு, இந்த மாதிரி பிராண்டெல்லாம் ஏசி மட்டுமே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏசி மட்டும்னா வெறும் ஏசி மட்டுமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மல்டி பிராண்டுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சாம்சங், எல்ஜி, ஹையர், இது மல்டி பிராண்டுன்னு நம்ம சொல்லலாம். மல்டி பிராண்ட் ஓரியன்னா ஒரு வீட்டுக்கு அப்ளையன்ஸ், ஹோம் அப்ளையன்ஸ் என்னென்ன தேவைப்படுது, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், ஏசி, டிவி இதெல்லாம் தேவைப்படுதுல, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு பிராண்டுமே அதிகமாக பண்ணுவாங்க. இவங்க மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதில் நல்ல மார்க்கெட்டில் நல்ல லீடிங்காக வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிராண்ட் நல்லா சேல்ஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கு. ஏன்னா ஒரு கஸ்டமர் ஒரு பர்ச்சேஸ் பண்ண ஒரு பிராண்ட் வாங்கணும் அப்படின்னா எது அதிகமாக வந்து ஃபோக்கஸில் இருக்குது, எது நல்லா சேல்ஸ் ஆகுது பிராண்டு, அந்த பிராண்டு தான் யாராக இருந்தாலும் வந்துமே காமனாக பார்ப்பாங்க. அந்த மாதிரியே நம்ம ஒரு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நான் எல்லா ஏசிக்குமே டெஃபினேஷன் சொல்லிடலாம். மெயினாக ஒரு 5 பிராண்டுக்கு மட்டும் நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் சரிங்களா. இப்போ ஒரு அந்த ஏசி பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, அந்த ஓஜி, ஓல்டாசி, கேரியர், ப்ளூ ஸ்டார், டைகின், ஹிட்டாச்சி, மிக்சி பிசி இந்த மாதிரி பிராண்ட் சொன்னேன்ல. இப்போ இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இப்போ நல்லா லீடிங்லன்னு போயிட்டீங்க அப்படின்னா ப்ளூ ஸ்டார், ஓல்டாஸ், இது காமனாக எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு. நீங்கள் எந்த ஒரு மல்டி பர்பஸ் ஆஃபீஸு, ஷோரூமு, ஏடிஎம் இந்த மாதிரி பர்பஸில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி ப்ளூ ஸ்டார் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டாஸும் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஏசி பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த ரெண்டு பிராண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லீடிங்கில் லீடு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டி பிராண்ட் நல்லா ஃபோக்கஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த மல்டி பிராண்டு பார்த்தீங்கன்னா சாம்சங், எல்ஜி, ஹையர், இது மூணு பிராண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மார்க்கெட்டில் நல்லா வந்து சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி எப்படி என்ன பட்ஜெட்டில் வாங்கலாம், ஒரு கஸ்டமர் வந்து இப்படி ஏசி வாங்கணும்னு நினைப்பாங்க, இந்த மாதிரி பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைப்பாங்க. எல்லா கஸ்டமரும் சொல்கிற மாதிரி தான், எனக்கு குவாலிட்டியாக இருக்கணும்ப்பா, ரேட்டும் வந்து மீடியமாக கம்மியாக இருக்கணும்ப்பா, அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டை கம்பேர் பண்ணி ஒரு பிராண்டு சேல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னா, முன்னாடி வந்து ஒரு பிராண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அலுமினியம் காயில் கொடுப்பாங்க, காப்பர் காயில் கொடுப்பாங்க. இப்போ ஏ டு இஜெட் நீங்கள் லோ பட்ஜெட்லேருந்து ஹை ரெண்டு வரைக்கும் நீங்கள் என்ன பிராண்ட் எடுக்காலும் சரி எல்லாமே ஈச் பிராண்டு காப்பரில் தான் வருது. அப்படின்றப்ப என்ன பிராண்டு வந்து சாய்ஸ் பண்ணலாம் அப்படின்ற உங்களுக்கே ஒரு திங்கிங் இருக்கும். அந்த பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் அந்த 5 பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கெட் லீடிங் பிராண்ட் தான். என்னென்னு சொல்கிறேன், சாம்சங், எல்ஜி, ஹையர், ஓல்டாஸ், ப்ளூ ஸ்டார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் சீரீஸ் தான். பட் ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு இந்த பிராண்ட் வந்து ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லான பிராண்டாக இருக்கும் உங்களுக்கு. கம்பெனி ஓரியண்டாக உங்களுக்கு வாரண்டி பீரியடும் நல்லாயிருக்கும், சர்வீஸ் ஓரியண்டாகவும் உங்களுக்கு ரெகுலராக வந்து நல்லா சர்வீஸ் ஓரியண்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. மித்த பிராண்ட் மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீலரில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும், சர்வீஸ் ஓரியண்டாக சப்போர்ட் இருக்கா. இந்த பிராண்ட் மெயினாக வந்து ஏசி மட்டும் இந்த ரெண்டு பிராண்ட் நல்லா ஃபோக்கஸில் இருக்காங்க. அது மல்டி பிராண்டுனா சொல்ல தேவையில்லை, நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் அந்த இடத்துலேயே உங்களுக்கு சர்வீஸ் சென்டர் வந்து நியரில் இருக்கும். அதனால் வந்து உடனே இதனால் வந்து பார்த்து கொடுப்பாங்க. இன்றைக்கி சொல்கிறீங்கன்னா நாளைக்கே கூட வந்து பார்த்து கொடுப்பாங்க, அந்தளவு சர்வீஸ் சப்போர்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ இதில் உள்ள இருக்க ஃபியூச்சர்ஸ் எல்லாமே, கீ ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்ப்போம். இப்போ எல்ஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூயல் இன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ வர சீரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் சீரீஸ் தான், நான் இன்வெர்ட்டர் சீரீஸே கிடையாது. நான் இன்வெர்ட்டர்னா என்ன, இன்வெர்ட்டர்னா என்ன, நான் இன்வெர்ட்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பவர் கன்செப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய வந்து ரன்னிங் ஆகும், அந்த கான்செப்டில் வந்து கரண்ட் பில் அதிகமாக வர பட்சத்தில் இன்வெர்ட்டர்ன்றதை வந்து கம்பெனிலேருந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்வெர்ட்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் ஏற்றாப்பில் தன்னை வந்து அதுவே கன்வெர்ட்டபிள் பண்ணிக்கணும், அந்த ஆப்ஷன்ஸில் கொண்டு வந்தால். இப்போ மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து அதை தன்னை வந்து நீங்களே வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இப்போ ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. 5-in-1 கன்வெர்ட்டபிள், 6-in-1 கன்வெர்ட்டபிள், 7-in-1 கன்வெர்ட்டபிள், 4-in-1 கன்வெர்ட்டபிள், இந்த மாதிரி வந்து எல்லா ஒரு பிராண்டில் எல்லாத்துலேயுமே கீ ஃபீச்சர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஓகே, அந்த கன்வெர்ட்டபிள்னா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.5 டன் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 டன்னாக யூஸ் பண்ணுற மாதிரி, 1 டன்னாக யூஸ் பண்ணுற மாதிரி, 3/4 டன்னாக யூஸ் பண்ணுற மாதிரி, 4 டன்னாக யூஸ் பண்ணுற மாதிரி. சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன், இப்போ 100% இருக்குது அப்படின்னா 75% ரன்னிங் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 65% ரன்னிங் பண்ணுற மாதிரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 50%, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 45%, இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸோட ஸ்பீடை வந்து நீங்களே குறைச்சிக்கலாம். அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்காக ரன்னிங் ஆகும். இப்போ சின்ன ரூமாக இருக்குது, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ சின்ன ரூமாக இருக்குது, ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஏசி வாங்குறாங்க, 1 டன் ஏசி எனக்கு போதும், சின்ன ரூமாக தான் இருக்குது அப்படின்ற வாங்கிட்டாங்க. அவங்க ரெண்டில் இருக்காங்க, வேறு வீடு சேஞ்ச் பண்ணுறாங்க, அந்த சேஞ்ச் பண்ணுற பட்சத்தில் அந்த ரூம் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் அவங்க அந்த 1 டன் வந்து எடுத்து 2 வருஷம் தான் இருக்கும்,
கொஞ்சம் கம்மியான பீரியடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்றப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த ஒன் டனை வந்து எக்ஸ்சேஞ்சுன்னு கொடுப்பாங்க. எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தாங்கன்னா வேல்யூ வந்து கம்மியாக போகும். இப்போ வர சீரிஸ் அதுதான் கன்வெர்டபுள். ஒன்ஸ் நீங்கள் ஒன்றரை டன்னாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ரூம் சைட்டு ரூம் ப்ரொவிஷனுக்கு ஏற்றாப்புல நீங்களே வந்து டன்னை வந்து நீங்களே குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம். அப்படின்றப்ப ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது உங்களுக்கு, சரிங்களா? இப்போ எல்ஜியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூயல் இன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு நல்ல பவர் சேவிங்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு வாரண்டி பீரியட் பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்து கம்ப்ரஸர் வாரண்டி. அதில் மெயினாக அதில் யூஸ் பண்ணுற போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து பிசிபி போர்டு வாரண்டின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து அந்த போர்டு தான் மெயினு. அப்புறம் டோட்டல் வாரண்டின்னு போயிட்டீங்க அப்படின்னா 1 இயர் கொடுப்பாங்க, ஃபுல் காப்பரில் வரும் உங்களுக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5-in-1 கன்வெர்டபுள் சீரீஸில் வரும் உங்களுக்கு, அந்த ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. கூலிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா காமனாக எல்லா பிராண்ட்லேயும் வர மாதிரி ஸ்லீப் மோடு, டர்போ மோடு, டைமர் ஆன் டைமர் ஆஃப் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு லீடிங்காக கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் பார்க்கலாம். சாம்சங்கும் இதே சேம் ஆப்ஷன்ஸ் தான், ரெண்டுமே வந்து கொரியன் கம்பெனி தான், பட் நல்ல லீடிங் பிராண்டு தான் ரெண்டுமே உங்களுக்கு. இப்போ ஏசி பிராண்டில் போயிட்டீங்க அப்படின்னா ப்ளூ ஸ்டார் இருக்குது உங்களுக்கு. ப்ளூ ஸ்டாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான், அதே 100% காப்பர் காயில் தான். இன்வெர்டர் ஏசின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிராண்டுமே வந்து ஸ்டெபிலைசர் வந்து இன்பில்டாக வந்துடும். அதனால நீங்கள் எல்லா கஸ்டமருக்கும் ஒரு டவுட் இருக்கும், ஸ்டெபிலைசர் வந்து செப்பரேட்டாக வைக்கணுமா அப்படின்னு. கம்பெனி ரெக்கமெண்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெபிலைசர் தேவை கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லோ வோல்டேஜ் இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. லோ வோல்டேஜ் இருந்தால் ஸ்டெபிலைசர் வந்து கட்டாயம் போட்டு தான் ஆகணும். லோ வோல்டேஜ் இல்லைன்னா நம்மளுக்கு தேவை கிடையாது, சரிங்களா? இப்போ சிங்கிள் பூஸ்டர் வந்து இன்பில்டாக உள்ளே வந்துடும் உங்களுக்கு. சப்போஸ் சர்க்கியூட் ஷார்ட்டேஜ் ஆகுது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்டெபிலைசர் போட்டு தான் ஆகணும், சரிங்களா? அவங்க சொல்லுவாங்க 150-160 வரைக்கும்லாம் தாங்கும் அப்படின்றக்காண்டி, தாங்கினாலும் டைரெக்டாக உங்களுக்கு சிப்பில் தான் போகும் கரண்ட்டு. அதனால வந்து சேஃப்டி ஸ்டெபிலைசர் போட்டுக்கிறது நல்லது தான் உங்களுக்கு, சரிங்களா? சர்க்கியூட் ப்ராப்ளம் இருந்தால் போட்டுக்கோங்க, சரிங்களா? இல்லைன்னா தேவை கிடையாது உங்களுக்கு. இது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் மாடலில் வந்துடும் உங்களுக்கு. ஆனால் நான் சொன்ன அந்த 5 கம்பெனிலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காயிலுக்கு மேலே உங்களுக்கு கோட்டிங் கொடுத்துருவாங்க, ரஸ்ட் ஃபார்ம் ஆகக்கூடாதுன்றதுக்காண்டி. இப்போ காமன் ஃபியூச்சர்ஸ் இது எல்லாமே இருக்கு. டர்போ கூல் இப்போ ஒரு ரூம்குள்ளே உள்ளே வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி சில்னஸ் ஆகிறதுக்கு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகுது. இப்போ ஃபாஸ்டஸ்ட் கூலிங்க்கு டர்போ கூல் பேஸ் பண்ணிக்கும், வேகமாகவே ஃபாஸ்ட்டாக கூலிங் ரன்னிங் ஆயிரும் உங்களுக்கு. அந்த சில்னஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். புதுசாக நம்ம என்ன ஃபீச்சர்ஸ் கீ ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் ஹையரில் எதிர்பார்க்கலாம். ஹையரில் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா பிராண்டுமே காமனாக வந்து க்ளீனிங் ஒர்க் வந்து நீங்கள் சர்வீஸ் சென்டர்லேருந்து பண்ணணும், இல்லை காயில் க்ளீனிங் ஒர்க் சர்வீஸ் சென்டர்லேருந்து பண்ணணும், இல்லை காயில் க்ளீனிங் ஒர்க் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக சர்வீஸ் சென்டர்லேருந்து பண்ணணும். பட் ஆனால் நீங்கள் மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து செல்ஃப் க்ளீனிங்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த செல்ஃப் க்ளீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா வெட் வாஷ் செல்ஃப் க்ளீனிங். அந்த உள்ளே இருக்க காயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க ஏசிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் டஸ்ட் எல்லாமே என்ன ஆகும்னா உள்ள யூனிட்குள்ளே தான் போகும். இதனால என்ன மைனஸ் ஆகும் அப்படின்னு கேட்டால் வெளியில் வர அந்த ஏர்த்துருவில் அந்த டஸ்ட்டும் சேர்ந்து வரனால தான் இந்த வீசிங் ப்ராப்ளம், சைனஸ் ப்ராப்ளம், அந்த மாதிரி இது ப்ராப்ளம் வருது. இது தான் உள்ளே வந்து ஏசியில் ஃபில்ட்ரேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்து உங்களுக்கு அந்த டஸ்ட் வெளியே வரத்தான் செய்யும். அதை கிளியர் பண்ணி கொடுக்குறதுக்கு தான் நம்ம இந்த செல்ஃப் க்ளீனிங் வெட் வாஷ்னு சொல்கிறோம். இது என்ன எப்படி ப்ராசஸ் ஆகுன்றதை பார்க்கலாம். இது உள்ளே இருக்க காயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஐஸ் ஃபார்ம் ஆயிரும். ஐஸ் ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி இந்த அவுட்லெட் டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வெளியே உங்களுக்கு தண்ணி ரிமூவ் ஆகும் பார்த்தீங்களா, வாட்டர் ரிமூவ் ஆகும்ல, அது வெளியே வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்குறன்ற மாதிரி கம்பெனியில் சொல்லியிருக்காங்க. இந்த க்ளீனிங் ஒர்க்னால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 99% வந்து அந்த டஸ்ட் எதுவுமே வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட்ன்றது மேலே உள்ளதில் கிடையாது, காயிலில் உள்ள டஸ்ட்டு, அதை நல்லா பார்த்துக்கோங்க பாயிண்ட்டை. இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயிலோட லைஃபும் அதிகமாக இருக்கும். மினிமம் வந்து ஒரு 4-5 இயர்ஸ் காயில் டேமேஜ் ஆகுது, அதுக்கப்புறம் உங்களுக்கு இதாகுது அப்படின்னா இதோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 5 இயர்ஸ்க்கு அப்போ ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்டென்ஸ் ஆகும் காயிலோட லைஃப் இந்த க்ளீனிங் ஒர்க் இருக்கனால, சரிங்களா? இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இசிலையும் வந்து பார்த்தீங்கன்னா டூயல் இன்வெர்ட்ரு, டிஜிட்டல் இன்வெர்ட்ரு, இந்த மாதிரி இன்வெர்ட்ருன்றத சொல்லுவாங்க, இல்லை அதோட ப்ராசஸில் ட்ரிபிள் இன்வெர்ட்ருன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதுபோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் ஃபீட் ஏறுத்துருவோம், உங்களுக்கு 20 மீட்டர் வந்து ஏறுத்துருவோம் கிடைக்கும் உங்களுக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக வந்து எல்லா இயர்ஸ்லையும் 5-in-1, 16-in-1 கன்வெர்டபுள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் உங்களுக்கு ஹையரில் மட்டும் 5-star ரேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 7-in-1 கன்வெர்டபுள் கொடுத்துருக்கான். லீடிங்கில் இதை மட்டும்தான் உங்களுக்கு 7-in-1 கன்வெர்டபுள் கொடுத்துருக்கான், சரிங்களா? இப்போ எல்லா பிராண்டும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 இயர் கம்ப்ரஸர் வாரண்ட்டி, 1 இயர் டோட்டல் வாரண்ட்டி, அது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் பிசிபி போர்டு வாரண்ட்டி, யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்ட்டி கொடுக்குறான். உள்ளே இருக்க என்ன ஸ்பேர் பார்ட்ஸ் போச்சுன்னா 1 இயருக்குள்ளே வந்து முடிஞ்சதை சர்வீஸ் பண்ணி தருவான், முடியாத பட்சத்துக்கு வந்து அதை மாற்றி கொடுக்கு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி கூட பண்ணி தருவாங்க. அது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையரோட வாரண்டி எப்படின்னு கேட்டீங்கன்னா டோட்டல் யூனிட் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்ட்டி, அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு வந்து 12 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்கான். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து ஒரு எக்கனாமிக்காக ஒரு பிராண்ட் வாங்கணும், பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹையர் பர்ச்சேஸ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன கான்செப்ட்னு நான் சொல்கிறேன்னா ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா
உங்களுக்கு 5 இயர்ஸ்க்கு என்ன கம்ப்ளைண்ட் ஆனாலும் சரி, ஸ்பேர் பார்ட்ஸ் எது போச்சுனாலும் சரி, உங்களுக்கு ஃப்ரீயாகவே மாற்றி கொடுத்துருவாங்க, இன்க்ளூடிங் கேஸ் முதல் கொண்டோம். அப்போ நீங்கள் ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஒரு 40,000 ரூபா போட்டு நீங்கள் ஒரு ஏசி வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த பிராண்ட் எடுத்துக்கிட்டாலும் மினிமம் 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் கேஸ் ரீஃபில் பண்ணாலே 3,000 to 4,000 ரூபா செலவு வரும். அதே நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்றப்ப இதில் வந்து டோட்டலாக உங்களுக்கு 5 வருஷத்துக்கு என்ன கம்ப்ளைண்ட் ஆனாலும் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால இன்னைக்கு உள்ள பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிராண்டுன்ற சூஸ் பண்ணுறதை விட்டுட்டு ஒரு பிராண்டில் உள்ள வாரண்டி, அதில் உள்ள கீ ஃபீச்சர்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பிராண்ட் வாங்கினீங்க அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து வேஸ்ட் ஆகாது, கரெக்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கணும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க, அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.